एवरीवन आई एम डॉक्टर रिसव फातिमा एमडी इन क्लिनिकल नेचुरोपैथी நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா விட்டமின் சி பத்தி பார்க்க போறோம் விட்டமின் சி வந்து வாட்டர் சாலுபிள் விட்டமின் அப்படினு சொல்றோம் அதே மாதிரி விட்டமின் சி வந்து வெர்சடைல் விட்டமின் சொல்றோம் எதனால இது வெர்சடைல் விட்டமின் சொல்றோம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பல உள்ள முக்கியமான வேலைகளை வந்து விட்டமின் சி வந்து பாக்குது அதனால இது வந்து வெர்சடைல் விட்டமின் சொல்றோம் அதே மாதிரி விட்டமின் சி வந்து எசன்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படினு சொல்றோம் எசன்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஏன் சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் பறவைகள் இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா அதோட உடம்புல விட்டமின் சி வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு ஆனா மனிதனால மட்டும்தான் விட்டமின் சி வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இல்லை அதனால நம்ம வந்து விட்டமின் சி வந்து உணவு மூலியமா தான் எடுத்துக்க வேண்டிய இருக்கு அதனாலதான் இது எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன் சொல்றோம் அதே மாதிரி விட்டமின் சி வந்து அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்றோம் அதே மாதிரி விட்டமின் சி வந்து நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எதனால சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டமின் சி உள்ள எல்லா உணவுலையும் அதாவது பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் எல்லாத்துலயும் ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும் அந்த புளிப்பு தன்மை கொடுக்குற ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு அதுக்கு பேர் தான் எனாலிக் ஹைட்ராக்சில் குரூப் அதனாலதான் விட்டமின் சி உள்ள எல்லா உணவுலையும் அந்த புளிப்பு தன்மை கொடுக்கறது வந்து இந்த ஹைட்ராக்சில் குரூப் சி ரிச் ஃபுட்ஸ் ஆர் ஹீட் லேபிள் பிகாஸ் நம்ம வந்து விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸை வந்து குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்னால விட்டமின் சி வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது அதாச்சும் அழிஞ்சிருது அதே மாதிரி வெல் இட் இஸ் எக்ஸ்போஸ் டு த அட்மாஸ்பியர் நம்ம வந்து இப்போ விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அட்மாஸ்பியரிக் ஏரில் வந்து எக்ஸ்போஷர் ஆகுது உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கு ஸோ அது அதெல்லாம் என்னன்னா நம்ம விட்டமின் சி ஃபுட்ஸில் உள்ள ஹைட்ராக்சில் குரூப் வந்து பிரேக் டவுன் ஆகுறதுனால விட்டமின் சியில் உள்ள சத்து எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகுது ஸோ விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸை வந்து கட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்றணும் ரொம்ப நேரம் லாங் டியூரேஷனில் வந்து எக்ஸ்போஷராக வச்சுருக்கக்கூடாது அட்மாஸ்பியரில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விட்டமின் சியோட பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெஃபிஷியன்சி அதாச்சும் விட்டமின் சி வந்து நம்ம உடம்புல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அதே மாதிரி விட்டமின் சி இல்லாட்டி என்னென்ன குறைபாடுகள் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து விட்டமின் சி வந்து அயன் அப்சர்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது செகண்ட் வந்து கொலாஜன் ஃபார்ம் பண்ணுது மூணாவது வந்து இது வந்து ஒரு இம்யூன் பூஸ்டர் அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஃபோர்த் வந்து இது ஆக்டர்ஸ் ஏ கோஃபேக்டர் ஃபார் வேரியஸ் என்சைம்ஸ் விட்டமின் சியோட பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸை இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் விட்டமின் சி வந்து அயன் அப்சர்ப்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதாச்சும் விட்டமின் சி என்ஹான்ஸ் த அயன் அப்சர்ப்ஷன்ஸ் இப்போது நம்ம அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கும்போது இந்த அயன் வந்து நம்ம உடம்புல எந்த ஃபார்மில் இருக்கும்னா ஃபெரஸ் ஃபார்மில் இருக்கும் ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு விட்டமின் சி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இந்த அயனை வந்து ஃபெரிட்டின் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் விட்டமின் சி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஃபெரிட்டின் தான் ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் அயன் ஸோ அயன் வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகுறதுக்கு விட்டமின் சி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போது இந்த விட்டமின் சி இல்லை அப்படின்னா இந்த அயன் வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகாது அதே மாதிரி இந்த ஃபெரஸ் ஃபார்ம்லேயும் இருக்காது ஸோ அதனால நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வரும் செகண்ட் என்னென்னா கொலாஜன் ஃபார்மேஷன் இப்போது நம்ம உடம்புல உள்ள ஸ்கின் அதாவது தோல் டெண்டான் அப்புறம் பிளட் வெசல்ஸ் இரத்த நாணங்கள் இதில் எல்லாத்துலேயும் கொலாஜன் இருக்குது அதாவது கொலாஜன் அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள உடம்புல உள்ள எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இப்போ இந்த கொலாஜன் ஃபார்ம் ஆகுறதுக்கு விட்டமின் சி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜன் வந்து ப்ரோ கொலாஜன் ஃபார்மில் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ப்ரோ கொலாஜன் வந்து கொலாஜனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரோலைஸ்ங்கிற ஒரு மெத்தடில் தான் இது வந்து ப்ரோ கொலாஜன் வந்து கொலாஜனாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இந்த கன்வர்ஷன் டைமில் வந்து இந்த விட்டமின் சி வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் மட்டுமே இந்த ப்ரோ கொலாஜன் வந்து கொலாஜனாக கன்வெர்ட் ஆகும் இப்போ இந்த விட்டமின் சி வந்து இந்த கன்வர்ஷன் டைமில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் இப்போ நம்ம இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதாச்சும் நம்ம எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கின் டெண்டான்ஸ் இந்த இடத்துல எல்லாமே பிளட் வெசல்ஸில் எல்லாமே எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்காது ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸாக இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிளட் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ப்ளீடிங் கம்ஸ் அதாச்சும் நம்ம விட்டமின் சி குறைபாடுனால வரக்கூடிய முதல் டெஃபிஷியன்சி என்னென்னா ப்ளீடிங் கம்ஸ் அதாச்சும் அரங்குகள் எல்லாத்துலேயும் ரத்த வழியாக ஆரம்பிக்கும் இதுதான் முதல் டெஃபிஷியன்சி
தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து இம்யூன் பூஸ்டர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். விட்டமின் சியோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். விட்டமின் சி வந்து நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டத்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது வந்து டபிள்யூபிசி, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ். இப்போ இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு என்ன ரிலேஷன் இப்போ பார்க்க போகிறோம். அதாச்சும் நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியா, வைரஸ், ஏதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளை அட்டாக் ஆகும்போது இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் ஆகி நம்ம பாக்டீரியா வைரஸ் வந்து அட்டாக் ஆகாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த டபிள்யூபிசி வந்து அதாச்சும் அதோட சப்டெக் லிம்ஃபோசைட்ஸ் நியூட்ரோஃபில்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட ஓன் செல்லாலே அந்த பாக்டீரியாவை வைரஸை அழிக்கிறதுக்காகண்டி ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் அதுக்கு பிறகு ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ். அந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாக்டீரியா வைரஸ் மைக்ரோ ஆர்கானிசம் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்தையும் அழிக்கும். அதே டைமில் என்ன ஆகும்னா, நம்மளோட ஹெல்த்தி செல்ஸையும் அழிக்கும். அந்த இந்த ஹெல்த்தி செல்ஸை அழிக்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இப்போ விட்டமின் சி நம்ம உடம்புல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆர்ஒஎஸ் வந்து இந்த கெமிக்கல் வந்து கிரியேட் ஆகுதுல்ல, அந்த இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது விட்டமின் சி வந்து. அதே மாதிரி விட்டமின் சிக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. விட்டமின் சி என்ன பண்ணால், நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் நடக்கிறத ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஹெல்த்தி செல்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும் ஆக்சிடேட்டிவ் டேமேஜில் இருந்து. அதே மாதிரி விட்டமின் சிக்கு வந்து ஊன் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஊன் ஹீலிங் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா, அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறுறதுக்காகவே அது மேலே உள்ள டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது தோல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து இந்த விட்டமின் சி வந்து ஹெல்ப் ஃபுல்லாக இருக்குது. இதுதாங்க நாலு ஃபங்க்ஷன்ஸ், முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் விட்டமின் சியோடது. ஒரு ரிசர்ச்சில் எஃபெக்ட் ஆஃப் விட்டமின் சி அண்ட் வி ஆன் டபிள்யூபிசி ஆர் லிம்ஃபோசைட்ஸ். அதாச்சும் இந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு குரூப் பீப்புளுக்கு வந்து 1 gram ஆஃப் விட்டமின் சி ஒரு நாளைக்கு கொடுக்காங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து 800 mg ஆஃப் விட்டமின் இ வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதே மாதிரி 42 days இந்த ரெண்டு குரூப்புக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக செக் பண்ணும்போது, அதாவது லிம்ஃபோசைட்டோட ரெஸ்பாண்டன்ஸ் வந்து விட்டமின் சிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த ரெண்டு குரூப்பையும் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் வந்து ரெண்டு குரூப்லேயுமே கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த குரூப் ஏல வந்து கிரேட்டர் ஆக்டிவிட்டியாக இருக்குது, லிம்ஃபோசைட்டோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது வென் கம்பேர்ட் டு குரூப் பி. குரூப் பியை கம்பேர் பண்ணும்போது குரூப் ஏயோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, விட்டமின் சி வந்து இம்யூன் சிஸ்டத்தை அது இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அந்த ரிசர்ச் வாட் தே செட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டமின் சி டஸ் நாட் அஃபெக்ட் த லைக்லிஹுட் ஆஃப் கெட்டிங் கோல்டு. அப்படின்னா என்னென்னா, நம்மளோட கோல்டு டியூரேஷன் வந்து கம்மி பண்ணுது. 8% வந்து அடல்ட்டுக்கும், 14% வந்து சில்ட்ரன்ஸுக்கும் கோல்டோட சிவியாரிட்டி டியூரேஷன் வந்து கம்மி பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து கோல்டு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து கோல்டு டூரேஷன் சில பேருக்கு வந்து 6 to 7 days இருக்கும், சில பேருக்கு வந்து 8 to 10 days இருக்கும். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இம்யூனிட்டி லெவலை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ இம்யூனிட்டி வந்து ஹையாக இருந்துச்சு ஒரு பர்சனுக்கு அப்படின்னா, அவங்களோட கோல்டு டியூரேஷன் வந்து 4 to 5 hours இருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட கோல்டோட சிவியாரிட்டி சிம்டம்ஸும் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து இம்யூனிட்டி லெவல் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா, கோல்டு டியூரேஷன் வந்து 14 to 15 days வரை போகும். அதே மாதிரி அவங்களுக்கு கோல்டோட சிம்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விட்டமின் சிக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. விட்டமின் சி என்ன பண்ணால், நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் நடக்கிறத ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஹெல்த்தி செல்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும் ஆக்சிடேட்டிவ் டேமேஜில் இருந்து. அதே மாதிரி விட்டமின் சிக்கு வந்து ஊன் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஊன் ஹீலிங் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா, அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறுறதுக்காகவே அது மேலே உள்ள டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது தோல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து இந்த விட்டமின் சி வந்து ஹெல்ப் ஃபுல்லாக இருக்குது. இதுதாங்க நாலு ஃபங்க்ஷன்ஸ், முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் விட்டமின் சியோடது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ விட்டமின்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு.
இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா விட்டமின் சினா என்ன விட்டமின் சியோட பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விட்டமின் சியோட ஃபுட்டு வந்து எங்கே அப்சர்வ் ஆகுது, எங்கே ஸ்டோர் ஆகுது, அண்ட் அது வந்து எப்படி எலிமினேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே வாட்டர் சாலியபிள் விட்டமின். ஸோ நம்ம உடம்புல வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வாட்டர் சாலியபிள் விட்டமினுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால விட்டமின் சி வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இது எங்கே அப்சர்வ் ஆகும், நம்ம உடம்புல உள்ள குடல் பகுதி அதாவது இன்டெஸ்டைன்ல வந்து ஃபாஸ்டா அப்சர்வ் ஆகுது. இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் எடுக்கணும்ங்கிறது. இப்போ அதை விட அதிகமா எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம யூரின் வழியா அப்படியே எக்ஸ்கிரீட் ஆயிடுது விட்டமின் சி வந்து. இப்போது விட்டமின் சி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்க்க போகிறோம். விட்டமின் சி வந்து ஒரு நாளைக்கு 60-70 மில்லிகிராம் பெர் டே எடுத்துக்கணும். ப்ரெக்னென்ட் உமன் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னா 60 மில்லிகிராம் பெர் டே எடுத்துக்கணும். இதே இது லாக்டேட்டிங் உமன் வந்து 80 மில்லிகிராம் பெர் டே எடுத்துக்கணும். குழந்தைங்கள் அதாவது சைல்டு வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னா 25 மில்லிகிராம் பெர் டே எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மோக்கர்ஸ், ட்ரக் அப்யூசர்ஸ், அப்புறம் டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு 30-40% வந்து எடுத்து அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் டைமில் அதாச்சும் கோல்டு டைமில் அது மாதிரி ஃப்ளூ ஃபீவர் டைமில் வந்து விட்டமின் சியை வந்து ஒரு 30-40% அதிகமாக எடுத்துக்கலாம். விட்டமின் சியோட சோர்சஸ் பார்க்க போகிறோம், அதாச்சும் விட்டமின் சியோட ஃபுட்ஸ் என்னெல்லாம்னு பார்க்க போகிறோம். இப்போ விட்டமின் சி எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அகத்திக்கீரை, அப்புறம் முட்டைக்கோஸ், அதாவது கேபேஜ், கொரியாண்டர் லீவ்ஸ் மல்லியலை, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் முருகை இலை, அப்புறம் நூல்கோல். இதில் எல்லாத்துலேயும் 120-220 மில்லிகிராம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பழங்களில் என்னென்ன பழங்களில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆம்லா அதாச்சும் பெரிய நெல்லிக்காயில் வந்து 600 மில்லிகிராம் இருக்குது. அதுக்கப்புறம் கோவா கொய்யாக்காயில் வந்து 212 மில்லிகிராம் இருக்குது. ஆரஞ்சில் வந்து 53 மில்லிகிராம் இருக்குது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் என்னென்ன டொமேட்டோல, அப்புறம் கேப்சிகம், பெரிய மிளகாய் இதில் எல்லாத்துலேயும் விட்டமின் சி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா விட்டமின் சினா என்ன, விட்டமின் சியோட பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன், அதோட டெஃபிஷியன்சி, அதே மாதிரி விட்டமின் சி வந்து எங்கே அப்சர்வ் ஆகும், எங்கே எலிமினேட் ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி விட்டமின் சி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அதோட சோர்சஸ் பார்த்தோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விட்டமின் சியை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும். ஸோ விட்டமின் சி ஓட ஆர்டிக்கிள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். தேங்க்யூ.